வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூங்கில் மர பூக்கள். மூங்கில் மரம் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தரம் பூத்து காய்த்து விதைகளை உதிர்த்துவிட்டு இறந்துவிடும். குறைந்தது 30 வருடங்கள் கழித்த ஒரு மரம்தான் பூக்க ஆரம்பிக்கும். 30 வருடங்களிலிருந்து 120 வருடங்கள் வரை கூட எடுக்கும். சில வெரைட்டி 130 வருஷம் கழித்து கூட பூக்கும். சிலது 50 வருஷம் 60 வருஷம் கழித்து கூட பூக்கும். தன் வாழ்நாளில் ஒரே தரம் பூத்து விதைகளை உதிர்த்து விட்டு இறந்துவிடும். நினைத்து பாருங்கள், ஒரு 10 ஏக்கரில் மூங்கில் வந்து நடவு செஞ்சுருக்கோம்னு வைங்களே, அது ஒரே நாளில் நடவு செஞ்சுருப்பாங்க அல்லது ஒரு வாரத்தில் கூட நடவு செஞ்சுருக்கலாம். அது எல்லாம் ஒரு 40 வருஷம் கழித்து பூக்குதுன்னு வைங்களே, அப்போ ஒரே நாளில் ஒரே வாரத்தில் பூத்துவிட்டு அந்த 10 ஏக்கரில் இருக்கிற மரங்கள் அனைத்தும் இறந்துவிடும். மொத்தமாக ஒரு மூங்கில் வனமே இறந்து காணப்படும் காட்சியை பார்க்கலாம். இது ஒரு பெரிய தாவர வகையில் ஒரு அதிசயமாகவே நிகழ்கிறது இன்றளவும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காட்சியில் ஒரு அணி வந்து அந்த விதைகளை கொறித்து உணவு உண்பதை பார்க்கிறீர்கள். இது மாதிரி கொறித்து உண்ணும் விலங்குகள், அணில், எலி போன்ற, சுண்டலி போன்ற விலங்குகள் வந்து இந்த மூங்கில் மரத்தோட விதைகளை கொறித்து உண்ணுவதினால் அதோட விதைகள் வந்து இனங்கள் விருத்தியாகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூங்கில் மரம் சிந்திச்ச தன் வாழ்நாளில் வந்து அது பூக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற எடைவிடாத கிளைகளிலிருந்து எல்லா இடத்துலையும் பூக்கும். பூ எல்லாம் விதையாகும், விதையை வந்து உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த கொறிக்கும் தாவரங்களிலிருந்து தப்பித்து கொள்வதே இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது இந்த மூங்கில் மரத்திற்கு. சரி, இந்த மூங்கில் மரம் ஏன் வாழ்நாளில் ஒரு தரம் பூக்குதுன்னு தெரியுங்களா? இது வந்து ஒரு புல் இனத்தை சேர்ந்த, அதாவது மூங்கில் மரம் வந்து போயேசி என்ற புல் இனத்தை சேர்ந்த ஒரு வகை மரம். அதனால் புற்கள் எல்லாமே வந்து வாழ்நாளில், அதாவது தளைஞ்சு நல்லா வளர்ந்து ஒரு தரம் பூத்து காய்த்து விட்டு இறக்கக்கூடிய பண்புகளை கொண்டது புள்ளினத்தை சேர்ந்த குடும்பம். ஸோ அதனால் மூங்கிலும் வந்து ஒரு புள்ளினால் வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஒரே ஒரு தரம் பூத்துட்டு இறந்துடும். எங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அளப்பறியாத பெரிய பயனுள்ள மரமாகும். எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படக்கூடியது. இதோட தன்மைகளை வர்ற வீடியோவில் பார்க்கலாம்.